அனைவருக்கும் பழனிசாமியின் அன்பு வணக்கம். நாம் அனைவரும் கதைகள் படிப்பதற்கு ஆசைப்படுகிறோம், ஆனால் நேரம் கிடைப்பதில்லை. அந்த ஆசையை பூர்த்தி செய்யும் முயற்சியாக நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போகிறேன். இன்று கேட்கவிருக்கும் கதை தெனாலிராமன் கதைகள் வரிசையில் தெனாலிராமனும் கத்திரிக்காயும். ஒரு முறை தெனாலிராமனுக்கு கத்திரிக்காய் சாப்பிட வேண்டும் என்று அதீத விருப்பம் ஏற்பட்டது. அரண்மனை தோட்டத்தில் பிஞ்சு கத்திரிக்காய் அதிகமாக விளைந்திருப்பதை கேள்விப்பட்டார். ஆனால் அது அரசாங்கத்திற்கு சொந்தமானது, நாம் உபயோகிக்கக்கூடாது. என்ன செய்வது? என்னவென்றாலும் இன்று கத்திரிக்காய் சாப்பிட்டே தீருவது என்று தீர்மானித்த தெனாலிராமன் ஒரு ஆலோசனை செய்தார். காவலாளிக்கு தெரியாமல் கத்திரிக்காய் அனைத்தையும் சத்தமில்லாமல் பறித்து கொண்டார். வீட்டுக்கு சென்று மனைவியிடம் இன்றைக்கு விதவிதமாய் கத்திரிக்காய் பதார்த்தம் செய் என்றார். தெனாலிராமன் கொண்டு வந்த கத்திரிக்காய் அரண்மனை தோட்டத்திலிருந்து பறித்து வந்தது என்று தெரிந்ததும் தெனாலிராமனது மனைவி மிகவும் கலக்கமடைந்தார். தெனாலிராமன், நீ பயப்படாதே, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன், நீ சமைத்து வை என்றார். அவரது மனைவியும் மறுபேச்சு பேசாமல் கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் கூட்டு என்று விதவிதமாக செய்து வைத்தார். இருவரும் சாப்பிட தயாரானார்கள். தெனாலிராமன் தனது மகனை எங்கே என்று கேட்டார். அவன் வெளித்திண்ணையில் படுத்து உறங்கிக் கொண்டிருப்பதை மனைவி தெரிவித்தார். உடனே தெனாலிராமனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர் ஒரு குடம் நிறைய தண்ணீரை கொண்டு வந்து திண்ணையில் படுத்திருந்த தனது மகன் மீது ஊற்றினார். பதறியடித்து எழுந்த மகனை பார்த்து, வெளியே மழை பெய்கிறது, உள்ளே போய் படுத்துக்கொள் என்று கூறினார். அரை தூக்கத்தில் இருந்த மகனும் அவர் சொன்னதை கேட்டவுடன் வேக வேகமாக வீட்டுக்குள் சென்றான். படுத்து உறங்க போனவனை தெனாலிராமன் எழுப்பி, கத்திரிக்காய் சாப்பாடு ருசியாக இருக்கிறது, சாப்பிட்டு விட்டு தூங்கு என்று கூறினார். அவனும் தூக்க கலக்கத்துடனேயே நன்றாக சாப்பிட்டான். பிறகு எல்லோரும் படுத்து நிம்மதியாக தூங்கினார்கள். மறுநாள் தெனாலிராமன் அரண்மனை தோட்டத்தில் கத்திரிக்காய் பறித்த விஷயம் எப்படியோ மன்னருக்கு தெரிந்து போனது. மன்னர் தெனாலிராமனை அழைத்து வர சொன்னார். நடக்கப் போவதை யூகித்து கொண்ட தெனாலிராமனும் மன்னர் முன் சென்று நின்றார். மன்னர் தெனாலிராமனை பார்த்து கேட்டார், தெனாலிராமா, அரண்மனை தோட்டத்தில் கத்திரிக்காய் எல்லாம் காணாமல் போனது உனக்கு தெரியுமா என்றார். தெனாலிராமனோ எதுவும் அறியாதது போல அரண்மனை தோட்டத்து கத்திரிக்காய் காணாமல் போனதா என்றார். மன்னரோ விடுவதா இல்லை, ஒன்றும் அறியாதது போல் கேட்கிறாய் ராமா, நீதான் கத்திரிக்காய் அனைத்தையும் பறித்ததாக நான் கேள்விப்பட்டேன், உண்மையை ஒத்துக்கொள் என்றார் மன்னர். தெனாலிராமனோ இல்லவே இல்லை என்று சாதித்தார். மன்னர் உடனே, தெனாலிராமா, நீ உனது மகனை அழைத்து வா, குழந்தைகள் பொய் சொல்லாது, நேற்று நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள் என்பதை நான் உன் மகனை விசாரித்து தெரிந்து கொள்கிறேன் என்றார் மன்னர். தெனாலிராமனது மகனை காவலாளிகள் அழைத்து வந்தார்கள். மன்னன் சிறுவனிடம் அன்பாக விசாரித்தார். தம்பி, நேற்று உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்டீர்கள் என்றார் மன்னர். உடனே சிறுவன் சொன்னான், கத்திரிக்காய் குழம்பு, கத்திரிக்காய் கூட்டு மற்றும் சாதம் எல்லாம் சாப்பிட்டோம், மிகவும் ருசியாக இருந்தது என்று கூறினான். உடனே மன்னன் தெனாலிராமனை பார்த்தார். இப்போது மாட்டிக்கொண்டாயா தெனாலிராமா, இப்போதாவது உண்மையை ஒத்துக்கொள் என்றார். தெனாலிராமனோ விடாப்பிடியாக மறுத்தார். மன்னா, இவன் இரவில் கனவு கண்டு அதை உளறுகிறான், நன்றாக விசாரியுங்கள், நீங்கள் நம்பும்படியாக அவன் கூறினால் நான் உண்மை என ஒத்துக்கொள்கிறேன் என்றார். மன்னன் சிறுவனை பார்த்து மீண்டும் கேட்டார், குழந்தாய், நேற்று உங்கள் வீட்டில் என்ன நடந்தது என்று விளக்கமாக சொல் என்றார். சிறுவனோ, நேற்று இரவு ஜோவென்று மழை பெய்ததா, அப்பா என்னை வீட்டுக்குள் கூட்டி கொண்டு போனாரா, அப்போது கத்திரிக்காய் வைத்து சாப்பிட சொன்னார்களா, சாப்பிட்டு விட்டு பிறகு நான் உறங்கிவிட்டேன் என்றான் சிறுவன். தெனாலிராமனோ, நேற்று மழை பெய்ததா மன்னா, நீங்களே சொல்லுங்கள் என்று மன்னரை கேள்வி கேட்டார். மன்னர் குழம்பி போனார். அவையில் இருந்தவர்களை விசாரித்தார். நேற்று நகரத்தின் எந்த பகுதியிலும் மழை பெய்யவில்லை என்று எல்லோரும் சொன்னார்கள். மன்னரும், சரி, தெனாலிராமன் சொன்னதைப் போல குழந்தை கனவில் கண்டதைத்தான் சொல்கிறான் என்று சொல்லி தெனாலிராமனையும் விடுவித்தார். மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டே தெனாலிராமனும் இடத்தை காலி செய்தார். பிறகு ஒரு நாள் மன்னரிடம் தான் தான் கத்திரிக்காயை திருடியதாக ஒத்துக்கொண்டு நடந்தவைகளை சொல்ல மன்னர் ஆச்சரியத்துடன் சிரித்து மகிழ்ந்தார். பிறகு தெனாலிராமனின் சாதுர்த்தியத்தை மெச்சி பல பரிசுகளை அளித்து மகிழ்ந்தார். தெனாலிராமன் கதைகள் என்றாலே சிரிப்பதற்கும் சிந்திப்பதற்குமான கதை என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பழனிசாமி. நன்றி. வாழ்க வளமுடன்.